நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு பொருளாதாரம் பற்றிய முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவு என்று கூறியவர் ஆடம் ஸ்மித். பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவு என்று கூறியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தை மகிழ்வற்ற அறிவியல், இருண்ட அறிவியல் என யார் கூறினார்னா கார்லைல் ரஸ்கின் சொல்கிறார். பொருளாதாரத்தை மகிழ்வற்ற அறிவியல் என்றும் இருண்ட அறிவியல் என்றும் யார் கூறுறாங்கன்னா கார்லைல் ரஸ்கின் கூறுறார். ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? சைமன் குஸ்னட். ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். அடுத்து டபிள்யூடிஓ இன் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 164 பேர். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் தற்போதுள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை 164. வர்த்தக நோக்கத்திற்காக முதன் முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். வர்த்தக நோக்கத்திற்காக முதன் முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று 5 ஏப்ரல் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது 5 ஏப்ரல் 2016. இந்தியாவின் நுழைவு வாயில் எனப்படுவது எது? மும்பை. இந்தியாவின் நுழைவு வாயில் மும்பை. தோல் பொருட்கள் உற்பத்தியில் முதன்மையாக திகழ்வது எந்த ஊர்? வேலூர். தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழ்வது வேலும். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எந்த ஊர்? சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. நண்பர்களே, பொருளாதாரத்தில் சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.